ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபர்தர் மென்ஷன். இந்த வில்லன் நம்ம என்ன பார்க்க போகிறோங்க, என்ன ஆப்பிங் வரப்போகிற செம்மையான ஈவெண்ட்ஸை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லோட்ருவோம் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கானும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க, இப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு நம்ம வீடியோஸ் வந்து பாருங்க. நம்ம சேனல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். தொடர்ந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரி வாங்க, எந்தெந்த ஈவெண்ட் எப்படிலாம் வந்திருக்கு, எந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னு பார்த்து வந்துடலாம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நியூ கூலிங் கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வேற உள்ள இருக்குது இந்த கிளாஸ் யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே இருக்க கம்மர்ஸில் கம்மியூஸ் பாரியா. மண்டபத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் மாதிரி இருக்குது. உண்மையிலே வேற உள்ள இருக்குது இந்த மண்டபத்தில் நான் இது வரையும் பார்க்கலையே, உண்மையிலே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வரப்போகிற நியூ டூ பண்டல், அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்டல் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஃபோட்டோ போட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும்தான் போட்டிருந்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவாகவே கிடச்சிருக்கு. இதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வரப்போகிற ரெண்டு பண்டல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ பண்டல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பண்டல் எதில் வரும்னு இன்னும் தெரில, ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வரலாம் இல்லாட்டி டைமண்ட் ராயில் கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலும் வேற லெவல் தான் இருக்குது. ஆனால் அந்த எஃபெக்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் MB40 வந்துச்சுல, இன்குபேட்டரில் உள்ள MB40 அந்த எஃபெக்டே அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எந்த எஃபெக்ட்டுமே வித்தியாசமாக கொடுக்கல, அப்படியே ஏற்கனவே வந்து எஃபெக்டை வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பண்டல் உண்மையிலே வேற லெவல் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரெட் கலர் MB40க்குள்ள எஃபெக்டை தான் கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. உண்மையிலே ரெண்டு பண்டலும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குன்னு இருக்கேன். இந்த ரெண்டு பண்டலில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த மஞ்சள் இல்லை அந்த சிகப்பான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே இருக்க கம்பாக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே ரெண்டு பண்டலும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவல் இருக்குது, எந்த ஈவெண்ட்டில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பயும் வரப்போ நியூ பிளாக் டிஷர்ட் வந்து ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஈவெண்ட் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே வேற லெவலில் தான் இருக்கும். இந்த டிஷர்ட் யார் யாருக்கு பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பயும் வரப்போகிற ஒரு செம்மையான ஈவெண்ட், இது என்ன ஈவெண்ட் கேட்டிங்கன்னா நமக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எக் உடச்சி அதில் வந்து எக் எடுத்து ஏதாச்சும் ஒரு வந்து திங்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஈவெண்ட்டில் வரக்கூடிய எக் தான் இந்த எக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பயும் வரப்போ போன் ஃபயரோட ஸ்கின்னு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி எஃபெக்ட்லாம் இருக்கும் அப்படின்னு தெரில, பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் கிடச்சிருக்கு. இது ஒரு வீடியோ வேணால் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அக்கோயிங் வரப்போ ஃபேடட் வீல், ஃபேடட் வீடியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வித்தியாச வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச் பண்டல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு முட்டாய் காஸ்டியூம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பார்த்தீங்கன்னா வித்தியாசியாக வந்துகிட்டே இருக்கு. உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குது வரப்போகிற ஈவெண்ட்ஸ்லாம். யூஎஸ் அக்கோயிங் வரப்போ மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. என்ன மாஸ்க்னு கேட்டிங்கன்னா கொரோனா மாஸ்க். அதாவது பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்னால பார்த்தீங்கன்னா வெறும் வித்தியாச வித்தியாசமாக மாஸ்க் மட்டுமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பண்டல் இருக்குமா என்னென்னு தெரில, இப்போதைக்கு மாஸ்க் மட்டும்தான் கிடச்சிருக்கு. நம்ம இதோட ஃபுல் பண்டல் இருக்கா என்னென்னு தெரில, இப்படி இருந்தால் வீடியோ போடும். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க. இந்த இதெல்லாம் பாருங்களேன் எப்படி எவ்வளோ காமெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் உண்மையிலே வேற லெவல் இருக்குது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாஸ்க் தான் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, வித்தியாசமாக ஊசியாக கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த மாஸ்க் பிடிச்சிருக்கா இல்லை இந்த மாஸ்க் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதில் எந்த மாஸ்க் எனக்கு பிடிச்சிருக்கு, அதாவது பர்சனலாக எந்த மாஸ்க் பிடிச்சிருக்குன்னா இந்த மாஸ்க் மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேற லெவல் இருக்குது. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா வாய் தான் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு வச்சிருக்காப்புல, அதுவும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே மொக்கையாக கொடுத்து வச்சுருக்காங்க, எது கொடுத்தாங்கன்னே தெரில. இது மாஸ்க்கானே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளேமிங் க்ளோவால், இந்த ஃப்ளேமிங் க்ளோவால் பார்த்தீங்கன்னா எதில் வரும் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டில் வரும்னு சொல்லியிருந்தோம். அது என்ன ஈவெண்ட்டில் தான், மொத்தம் ரெண்டு ஈவெண்ட்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஈவெண்ட் கேட்டால் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா லக்கி ராயல், லக்கி ராயலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது லக்கி ராயலில் அந்த க்ளோவால் பேன் எல்லாம் கொடுத்து அது மூலியமாக வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நீங்கள் என்ன லூட் பாக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா லூட் கிரியேட்டில் கொடுத்து ஓப்பன் பண்ணி அதில் நம்ம கிடைக்கலாம் இந்த மாதிரி ஃபேக் பண்ண, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஃபேக் பண்ண வச்சு இது மாதிரி நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி வந்து லக்கி ராயலில் சுற்றுற மூலியமாக ஸ்பின் பண்ணி அந்த லக்கி ராயிலே நம்மளுக்கு கிடைக்கலன்னா அது மாதிரி இந்த ஃப்ரேக்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஃப்ரேக்மெண்ட் வச்சு நம்ம வந்து க்ளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே வேற லெவல் ஆன ஈவெண்ட். அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நியூ பண்டல், அதாவது நியூ பண்டலில் ஓல்டு பண்டல் தான் அந்த ஈவெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த பண்டல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்க. அதுக்கப்புறம் தானே M1014 அந்த ஃபயர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, M4A1 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற சர்வர் கொடுத்துருக்காங்க, நம்ம சர்வர் இது வராது. இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஸ்கின் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட் வந்துச்சா நல்லாயிருக்குமா நல்லாயிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது மாதிரி எதில் வந்தாலும் நல்லா இருக்கும், பேசாமல் டாப் ஈவெண்ட்டில் கொடுத்தா கூட செமையாக தான் இருக்கும்.
நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அதுலேயும் எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா அப்டேட் சம்மந்தமாக எக்கச்சக்கமான அப்லோட் போட்டிருக்கும். அதையும் வந்து செக் பண்ணி பார்த்து அதுக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே சவால் தான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எக்கச்சக்க ஈவெண்ட்ஸ் வரும்னா நான் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா 50 சொல்லியிருப்போம். மறக்காம பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, அதுக்கும் கூட தான் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு சூப்பரான அப்கமிங் ஈவெண்ட்ஸ் நியூ ஈவெண்ட்ஸோட சந்திப்போம். ஓகே ஐஸ், பை பாய்.